வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல்தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவில் வந்து தலைப்பின்படி திரு ஸ்டாலின் அவர்கள் போடும் வழக்கின் காரணமாக இரண்டு பேர் செயலிழந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில். அதை பற்றி தான் நான் சொல்லான்னு இருக்கிறேன். இது முதல்ல வந்து சகோதரர் சீமான் அவர்களை பற்றி நான் சொல்லிடுறேன். சீமான் அவர்கள் நெக்கல் நையாண்டிகள் பேசுவதிலே ஒரு கைத்தேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் வல்லுநர்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவர் நிறைய அந்த திரைத்துறையில் இருந்ததில் அனுபவத்தில் கிண்டலும் கேளுமையாக ஒன்றும் இல்லை. அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் தம்பி அண்ணாமலையை பிடிக்குன்ற மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் தம்பி அண்ணாமலையே நக்கல் நையாண்டியும் பண்ணுறது, இது வந்து ஒரு செயல்தலைவராக இந்த இயக்கத்தை கட்டி காக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது. ஸ்டாலின் இவர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன். அது அவர் முதல்ல சொல்லவும் பழகிட்டார். சீமான் அவர்களை அதிகப்படியாக எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, அவர் பேசுவதை சிரித்து கொண்டு கடக்க வேண்டும். அதை தவிர அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் விஷயமே இல்லைன்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அவரோடு இருக்கிற இளைஞர்கள் ஒரு நாள் தலைவர் மோடியின் பின்னால் அணி அணியாக வந்து திரண்டு நின்றுவாங்க. அதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். நான் வைத்திருக்கிற அந்த தீர்க்கமான அந்த இதுதான் நடக்கும். அதனால் இந்தந்த மாதிரி இந்தந்த அதாவது இந்த சூழலில் இந்த மாதிரி இளைஞர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்றது. ஏன்னா அது முன்கூட்டி சொல்லக்கூடாதுன்றத தான் இந்த என்று போட்டு ஃபீல் பண்ணுறேன். அது புரிஞ்சுங்க தயவுசெய்து. வார்த்தை கிடைக்காமல் கஷ்டப்படுறேன். நடக்க போகிற அடுத்த சம்பவங்களால் இளைஞர்கள், சீமானோடு இருக்கிற இளைஞர்கள் 80-90% தானாக உணர்வோடு வந்து தலைவர் மோடியின் பின்னால் நின்றுவாங்க. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதுக்கான செயல்திட்டம் இருக்குது. சரி, நாங்கள் ஏன்னா முழுமையாக தமிழர்களை நேசிக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. இந்த தமிழ் இனத்தின் காப்பாளர் தலைவர் மோடின்னு நாங்கள் சொல்கிறோம். அது நிரூபிப்பார், நிரூபித்து கொண்டு இருக்கிற தலைவர் மோடி. அதனால் இந்த கிண்டலும் கேளியாக பேசுவதனால் அந்த நேரத்தில் ரசிக்கலாமே தவிர சீமான் அவர்களே, அது ஒன்றும் இல்லை. சீமான் முதல் கட்சியில் வந்து தம்பி அண்ணாமலை சேர்க்கும்போது அவரே தட்டக்கா புத்தகம் ஒரு அரசு உயர் அதிகாரியாக போலீஸ் அதிகாரியாக இருந்து உள்ள வரார். இவர் சொன்னது நக்கல்னா தெரியுமா, ஃபஸ்ட் நக்கல் எனக்கு வலிச்சுது. ஏன்னா அந்த கட்சி நேசிக்கிறேன். எனக்கு மாநிலத்துக்கு ஒரு பிரதிநிதியாக போன இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வச்சுக்கிறாங்க, அவர் வந்து பாரதி ராஜா கட்சின்றாரு. டங்கு ரோலிங்னும் வார்த்தை உழன்றுச்சு. உனக்கு உழல, தமிழ் உச்சரிப்பு சரியாக வந்துருச்சுன்றதுக்காக மொத்தமாக சீமான் சொல்வது எல்லாம் அதுக்காக மட்டுமே உச்சரிப்பு சரியாக இருக்கிறது. அதனால் அவர் சொல்வதெல்லாம் உண்மை, அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இல்லை, அவர் வந்து சொல்லுவார் பாரதிய ஜனதா கட்சின்றதுக்கு ரோலிங்கில் பாரதிய ராஜா கட்சின்னு ஒன்று இருக்கா. இந்த நெக்கலில் தான் ஆரம்பித்தேன். இவெல்லாம் ஒரு ஆளான்ற ஒரு நெக்கல். அதான் இவர் வந்து கலைஞரோடையும் எழுந்தவர்களோடையும் அரசியல் பண்ணிட்டாராம். இவன் யார் பிள்ளைங்க பையன், அதான் பார்வை. இன்றைக்கி தம்பி அவருடைய படித்த அனுபவத்தை கொண்டு, அவருடைய அறிவை கொண்டு, அவர் தலைவர் மோடி கொடுக்குற அந்த ஆசி ஆதரவோடு இங்கே நாங்கள் வழி நடத்துகிற அந்த திட்டத்தின் பிரகாரம் அவர் செயல்பட இவர்கிட்ட நம்ம ஜோக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு முடிவு வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, தம்பி எனக்கு பிடிக்கும், இந்த கதைலாம் வேணாம், ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லு, இல்லை பிடிக்குன்னு சொல்லு, கொள்கை ரீதியாக கூட நீ அவர்கிட்ட பேசுகிறேன்றதுக்காக. இப்போ சமீப காலமாக சீமான் அவர்கள் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதை ஒரு குறிக்கோளாக எடுத்துனார். நான் வந்து ராமேஸ்வரத்தில் மோடி நின்றால் நான் நிற்பேன். ஏன்பா உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ எங்கே வேணாலும் போய் நிற்ப அப்படின்னு மற்றவங்க சொல்லுவான். நம்ம சொல்ல போகிறது இல்லை. சீமான் அவர்கள் எங்கே நின்னாலும் ஜெயிக்க போகிறதில்ல. நின்று நான் நிற்கிறேன். என்ன இப்போ ஸ்டேட் லெவலில் நானும் ஒரு அரசியல் கட்சி, நானூறு ஓடி தான் இந்திய தேசிய அளவில் ஒரு என்ன செலவே இல்லாத ஒரு விளம்பரம் கிடைக்கும் மோடி எடுத்து இவரும் ஒருத்தர் நாமினேஷன். அது வாக்கப்போ தெரிஞ்சிடும், தோக்க போகிறது உறுதி, அதை விட்டுருங்க. இந்த எண்ணம் எப்போ திரும்பிச்சு, பாரதிய ஜனதா கட்சியை தான் நான் முழு நேரம் அதாவது விருந்தாவாதமாக பேசணும்னு, எதுக்கு தேவையில்லாமல் இப்பொழுது எங்கள் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்புகிறோம். முறைப்படி பார்த்தா ஒரு இன துரோகி, துரோகத்தை இழைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து குடும்பத்தினர். அவரை தானே எதிர்க்கணும், அவருடைய சார்ந்த காங்கிரஸ் தானே எதிர்க்கணும். இது என்னது டக்கு நீங்கள் திரும்புது. நான் இப்போ மக்களை இதை பார்க்குற மக்களை சொல்கிறேன். நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. சீமானை கைது செய்ய தனிப்படை போலீஸார் சீமானிடம் விசாரிப்பதற்கு, நல்ல கொண்டு நான் கைதுன்னு சொல்லலை, இப்போ நான் திருப்பி பின் வாங்குறேன். சீமானிடம் விசாரிப்பதற்கு தனி போலீஸ் படை ஊட்டிக்கே குன்னூர் ஊட்டிக்கு விரைகிறது அப்படின்னு பரபரப்பு போட்டாங்க. பயங்கரம் விரட்டுறாங்க கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் இது வரைக்கும் இல்லை தான், இவர் சொல்கிற மாதிரி போனாங்க. எவனோ களை போட்டான், திராவிடனா கூட இருக்கலாம்ல, மனு கொடுத்தான், பெட்டிஷன் வாங்கினான், அது பேரில் குற்றம் இருக்குதான்னு உன்னை விசாரிக்க போகிறான்னு நெருங்கினான், கைது பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். எப்படி சைலண்ட் ஆனார் இந்த வீர புருஷர் அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. அப்போ என்ன அசைன்மெண்ட்டு, என்னால் டைரெக்டாக எதிர்க்க முடியாது, நீ நல்லா கொஞ்சம் பேசுகிறல்ல காமெடியாக, நீ வந்து அவங்கள பார்த்து நீயும் எங்க அவங்கள விமர்சனம் பண்ணு. நான் சீமானவர்களை கேட்குறேன், சகோதரர் சீமானவர்களே, இதுவா முக்கியம்,
ஒரு இனத்தை காப்பாதுவதற்காக ஆரம்பித்த இயக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தமிழ் இனத்தை வெறும் எல்டிடி மட்டும்தான் தமிழர்களா? நான் கேட்குறேன் சீமானவர், வெறும் எல்டிடியில் இருந்தவங்க மட்டும்தான் தமிழர்களா? அவர்களும் தமிழர்கள், பிரபாகரன் அவர்களும் தமிழர்கள். அவர் வாழ்ந்ததே இந்த தமிழ் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர், போராடினவர், உயிரை கொடுத்தாரு இல்லை இருக்கிறார், இதெல்லாம் பின்னாடி. அப்போது அப்படி தமிழ் இனத்திற்கு அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அம்போன்னு விட்டுட்டா திமுக காரன், அம்போன்னு விட்டுட்டா இங்கே உண்டியல் கொடுக்கணும், அம்போன்னு விட்டால் ஃபாரினில் என்ஆர்ஐ இலங்கை தமிழ்கிட்ட அண்டி பிழைத்து பிச்சை வாங்கி உடல் வளர்த்தவன் இருக்கிறான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சீமானால் அவர்களா இருக்கிறான், பிச்சை எடுத்து வாழ்ந்தவன், அவங்களோட வேர்வியை வெளிநாட்டில் சிந்தி ஐயோ நம்ம இயக்கத்தை இவர் காப்பாற்றிடுவார், நம்ம இயக்கத்திற்காக பெரிய ஆதரவு இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவார்னு எத்தனை பேர் இங்கே உண்டியில் பொழைச்சவன் இருக்கிறான். சரி, அத்தனை பேர் நான் கேட்குறேன், இப்போ அந்த இனம் அப்படி இருந்தேன்னா அம்போவா ஆப்சன்ட் மைண்ட் அப்படி விட்டிங்களா? அதை பற்றி இன்றைக்கி தலைவர் மோடி தானே வீடு கட்டுவதை பற்றி, அவர்களுக்கு சுகாதாரத்துக்கு அந்த ஆஸ்பத்திரி கட்டணுன்றது பற்றி பேசுறது, அவர்களுடைய கல்வி தரமாக இருக்கணுன்றதை பற்றி கவனம் கொடுத்து சொல்கிறது, வீதி ரோடெல்லாம் போடணுன்றது கவனம் எடுத்துக்கொள்வது இந்திய அரசு, தலைவர் மோடியின் அரசு, பாஜகவின் அரசு. அந்த இலங்கை மக்களுக்கு நன்மை செய்கிறதுனால மோடி ஏற்றி நிற்க போகிறீங்களா? சீமா ஸ்டாலின் போட்ட வழக்குக்கு பயப்படும் நீங்கள் இந்த சும்மா தொடை தட்டுவது, மீசை உருக்குவது, இந்த வீரவாசனம் பேசுவதெல்லாம் வெத்து திரைப்பட காட்சி என்பதை நான் உணர்வேன், நான் அறிவேன், என்னை போன்று சிந்திக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்வாங்க. நான் அது பொதுமக்கள் இதை கேட்குறேன், என்னங்க சினிமா தரமாக சொல்கிறீங்க காட்சி? ஆமாம், சீமான் மேடையில் பேசுவது வந்து ஒரு சினிமாவை காட்சியாக விவரிப்பது அப்படின்னு ஒரு திரைத்துறையில் இயக்குனர், நான் இயக்குனர்ன்ற அது அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். காட்சி விவரிக்கிறது ஒன்றும் இல்லை, ஹீரோ வர்றான், இறங்குறான் காரை விட்டு, 50 பேர் சுற்றி நிற்கிறான், பட்டா 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 நட்டிச்சான், 50 பேரும் பறந்தான் அப்படின்னு ஒன்று, ஏய் கேட்கறது நல்லா இருக்குது, டேய் சாத்தியமாடா கரை விட்டு இறங்கினோடனே 50 பேர் ரவுண்டு கட்டுறோன்னு பட்டா பட்டா நடிச்சா பறந்தான், இது காட்சி விவரித்தல் ஒன்று. நான் காட்சிக்கு வந்தால் பச்சை மட்டை எடுத்து ஏடா முதலமைச்சர் நாளைக்கு சீமா போகிறவர்களை குற்றம் செஞ்சவங்களா அவங்க அவருக்கு கூட ஒரு 2-3 தம்பி மேலே பச்சை மட்டையில் அடிப்பாங்களா? சரி, அது தவிர என்னிடம் 50,000 இளைஞர்களை கொடு, நான் அந்த தீவை மீட்டு தருகிறேன், கட்சி தீவை சட்டம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் சட்டம் அப்படி தான், 50 பேர் திப்பு திப்புன்னு ஏறி 50,000 பேர் திப்பு திப்புன்னு போட்டில் ஏறி போய் கச்சித்தீவில் உட்காந்துக்கிட்டு எழுதி எழுதினு கத்திட்டா வந்துருமா கச்சித்தீவு? இதுதான் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அமைக்கப்படும் சட்டம் தெரியல, இன்டர்நேஷ்னல் சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு, இதுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் எப்படி தெரியல. ஏதோ தெருவில் ஒரு ஊரில் ஒரு ஊருக்கு அடங்காத ஒருத்தன் பேசிட்டு போவோம், அந்த பக்கம் வந்து வெட்டுருவோம், இந்த பக்கம் வந்து குத்திடுவான், இதுவா இது? இதுவா ஒரு தலைவனுக்கு அழகு? இப்படி தான் கச்சத்தீவை மீக்கிறதா? இதுக்கு புரட்சி அம்மாவே சட்டமன்றத்தில் இவரை காரித்துப்பணக்க ரெக்கார்டு இருக்குத. அப்புறம் ஆக நாம் தன் மீது வந்த ஒரு நெருக்கடிக்காக தயவுசெய்து சீமானவர்கள், நான் இப்பயும் கேட்குறேன், தயவுசெய்து சீமானவர்கள் தேவையில்லாமல் பாஜகவை சீண்டாதீர்கள். நான் அதேமாரி 100% தம்பி அண்ணாமலையை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இவரை கடந்து போவது என்பது ஒன்று இருக்குது, சிரித்து கொண்டு கடந்து போக வேண்டும். அப்போனா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க சீமானவர்களை பற்றி ஒரு வரியில்? நானும் அடிக்கடி பேச விரும்பலை, அவர் அவருக்கே கொள்கையற்றவர், பாதை மாறி மாறி குழப்ப நிலையில் போகிறார், அவர் போய் சேர மாட்டார், தனி நினைக்கிற தனி நினைக்கிறார், அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தனி நினைப்பார், ஒரு தனிநபரின் இயக்கம் அவரை மட்டுமே சார்ந்தது. இது என்னென்ன அப்போ அவர் எப்படி கடக்கிறது? அவரை சிரித்து கொண்டு கடக்கணும். அப்போ அவர் செய்கிற செயல் என்னென்ன? நத்திங் பட் ஸ்டாண்ட் அப் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப் காமெடி, அதை ரசிக்கணும், அவ்வளோதான். நல்லா பேசுகிறார் ஜோக்கர் ஆகி சும்மா கரெக்டாக பாயிண்ட்டாக கிண்டலாக பேசுனார்ப்பா, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஆகினால் வழக்கின் காரணமாக நல்லா இயங்க வேண்டிய தமிழ் இனத்திற்காக வேலை செய்கிற மோடி அவர்களை, அதனாலேயே அவருடைய கூட இருக்கிற தம்பிமார்களை இழக்க போகிறார். இது அதனால் நில்லுங்கள் சீமானவர்களே, நீங்கள் இன்னும் பலவீன பொருள்கள், இந்த 7% அது இந்த கதை இந்த இதில் முடிஞ்சோம், நன்றி. அதனால் நானும் தனிப்பட்ட முறையில் சீமானவர்களே நான் கடுமையாக பேசணுன்ற நோக்கம் இல்லை, நீங்கள் பாரதிய ஜனதா பக்கம் திரும்ப, பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்பும் பொழுது ஒரு செயல் தலைவராக பல பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, அது நாங்கள் உங்களை பேசி ஊதி பெருசாக்குறதுக்கெலாம் ஆள் இல்லை, நீங்கள் வேணால் நானும் ஒரு அப்படி தான் நானும் பிஜேபி எதிர்க்கிறேன், நானும் மோடி எதிர்க்கிறேன்னு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த வழக்கின் நிர்பந்தத்தினால் நீங்கள் செயல்படலாம், இதுதான் உண்மை. அது உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும், தம்பி சொல்கிறது சரிதான், அப்போ நம்ம கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறது நல்லதுதான்னா நீங்கள் அடைக்கி வாசிக்கிறது நல்லது, அவ்வளோதான், நன்றி. அப்புறம் எடப்பாடி அவர்கள் அதிமுக பற்றி, அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி பற்றி வெளியே பேசிக்கொள்ளாதீர்கள்னு இப்போ பத்திரிகையில் வருது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 மாதம் நான் வந்து தீவிரமாக கட்சி பண்ணியில் இல்லை, அந்த டைமில் நான் சில இதெல்லாம் எனக்கு ஜீர்ணிக்க முடியாது நடந்தது. அது அதில் வந்து பொன்னையன் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு இயங்குதோ அது அவங்க என்ன செய்வார்கள் எனக்கு தெரியும், அப்படின்னா நாங்கள் அழிக்கிறோமா
சரி, சுமக்க முடியாத தேவையில்லாத சுமை பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு பல தலைவர்கள் பேசுகிறியா? சிவி சண்முகம் என்ன பேசினாரு? இப்படி சுற்றி உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கிண்டி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாதவர் மாரி நம்ம என்ன அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாதி மதம் பார்க்காதவர், ஆனால் உங்கள் சாதியை பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல அந்த வெள்ளாள கவுண்டர் அந்த கொங்கு மண்டலத்தில், அந்த கொங்கு மண்டலம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஜாதிகார பையனே இவர் ஏண்டா பகைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு காரணம் இருக்குது, முதல்ல எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் தீவிரமாக நான் எடப்பாடி அவர்களை நம்ப தயாரான கூட்டணி தலைவராக இருந்தேன், ஏன்னா கூட்டணின்னு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பேசி தீர்த்துக்கோம், ஒன்று முழுசாக நம்பி வாங்க இல்லையா, எங்களை விட்டுருங்க. ஏன்னா எட்டு தடவை தோற்ற எடப்பாடி அவர்களை நம்பி ஒன்பதாவது தடவை தோக்கணுமான்றது எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்தில், நம்பர் ஒன். நம்பர் டூ, குலை குற்றச்சாட்டுக்கும் கொள்ளை குற்றச்சாட்டுக்கும் உள்ளாக்கப்பட்டு அதுக்கு எண்ணிக்கார்தான் ஒரு பதில் சொல்லணுன்ற அளவுக்கு நிர்பந்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த டிரைவருடைய டிரைவர் அம்மாவோடைய டிரைவர் இல்லைன்னு சொன்னால் அம்மாவோடய டிரைவர் சொன்னால் நான் வழக்கு போடுவேன், போட முடியுதா உங்களால்? அடுத்தடுத்து திருப்பி எல்லாம் அம்மாவின் டிரைவர் தான் பண்ணுறாங்க. அப்போ அதுலேயே முன்னுக்கு பின் முரண், அந்த டிரைவருடைய அண்ணன் கனகராஜியோடைய அவர் அவங்க அண்ணன் வந்து தெளிவாக புட்டு புட்டு இன்னமும் ஒரு விஷயங்களை சொல்லிடுறாரு, அது விவாதத்துக்குரியது. இதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, கொலை குற்றத்தை தமிழக மக்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அது சந்தேகத்துக்கு உட்பட்டு அதை நீங்கள் வந்து நியாயப்படுத்தி அப்பட்டமான போய் அப்படின்னு நிரூபிக்கணும். அது நிரூபிக்க முடியாது, ஏன்னா இது வழக்கு ரொம்ப நெருங்குது. தேர்தல் நேரத்தில் எடுத்து வந்து கொண்டாந்தால் எடப்பாடியே சந்தேகப்படாதீர்கள், ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு கேளுங்கன்ற தலையெழுத்து எங்களுக்கு இல்லை. அடுத்து, பாரதிய ஜனதா கட்சி வளரும் கட்சி, இது எனக்கு தெரியும், தலைவர் மோடிக்கு தெரியும், தலைமைக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுக்க பெரிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் விட்ட கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, இது எல்லாம் கரெக்டு. தமிழ்நாட்டில் வளரும் கட்சி, இதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் செயல் தலைவராக, இதை தலைவராக மாநில தலைவராக அண்ணாமலை தம்பி அண்ணாமலை ஒற்றுக்கொள்வார், இதை தலைவர் மோடி ஒத்துக்கொள்வார், தலைவரின் தளபதி அமித்ஷா ஒற்றுக்கொள்வார், அங்கே இருக்கிற அந்த பேனல் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்வாங்க. வளர கட்சியை வளர்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்து தான் ஆகணும். அதற்கு எது ஏதுவான செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வளரணும். ஏன்பா வளர்ந்துட்ட இடத்துல நம்ம வளர்ந்த மாதிரி பேசுகிற பொசிஷன் வேறு, இங்கே வளரணும். அப்போ என்ன பண்ணும், கூட்டணி இருந்தால் தேவலான்னு சொன்னோம். என்ன சொன்னோம், அனைவரும் ஒன்றாக வாங்க ஒன்றாக வாங்கன்னு சொன்னதுக்கா பிஜேபி வந்து இந்த கட்சியை பிளக்குதுன்னு அந்த அவ பெயரையும் நாங்கள் சுமக்கணும். நீங்கள் நல்லா ஓடி இருந்த சரி, அந்த சின்னம்மா ஜெயிலுக்கு போனோடனே உங்கள் வேலை ஏதோ ஒன்று காமிச்சிங்க, ரைட், இருவரும் இணைஞ்சிங்க, இருவரும் இணைஞ்சு இரு தலைமைன்னு ஒன்று ஓடி இருந்தா இன்றைக்கி நாம் இந்த அதிமுக பாஜகவை அசைக்க முடியவே முடியாது. அப்படி ஒரு பட்டவர்த்தனமான ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்குமே, அதுக்கு ஏன் இடையூறு பண்ணுறீங்க? புரட்சி தலைவி அம்மாவை எதிர்மறையாக திட்டி பேசியவர்களை கூட அரசியலில் நான் அறிந்து, அது பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும், திட்டி தீர்த்தவர்களை கூட கால சூழலுக்கு ஏற்றப்போ சில நேரத்தில் திருப்பி மன்னித்து அவர்களை உள்ளே கட்சிக்குள் ஈர்த்து அவருக்கும் பதவி கொடுத்துருக்கிறார்கள். எடப்பாடி சொல்கிறதெல்லாம் என்ன, அந்த அம்மா சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், டிடிவி சேர்க்க மாட்டேன், எல்லாரையும் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னா அவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் உங்களை விளக்குவது என்பது எளிதாயிடும்ல. நான் என்ன கேட்குறேன், இதில் கூட நாங்கள் தலையிட விரும்பல, அன்னைக்கு யாராக இருக்கு எவ்வளோ பலமோ அவ்வளோ அவ்வளோ சீட்டு கூட பேசிக்கலாம், அது மேட்டரே இல்லை, அது மேட்டரே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அரசியலில் இப்போ தான் நான் உண்மையிலே புரட்சி தலைவி அம்மாவும் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இல்லைன்றத நான் ஒரு குறையாக உணர்றேன். ஏன்னா சாய்ந்தவர்கள் கூட அரசியல் ஓராண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் கூட்டணியை பற்றி பேசின ஒரே தேர்தல் இந்த தேர்தல் தான், எம்பி தேர்தல். நீங்கள் இதுக்கு ஒரு ஒரு அஞ்சு தடவை எடுத்தீங்கன்னா முன்னாடியில் ஒரு நாலஞ்சு தடவை எடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியே அவங்க பேச மாட்டாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த ஆளுகிற அரசின் அராஜக போக்கை, இந்த மதுவால் சீரழிகிறதை, போதையால் சீரழிகிறதை, போலீஸ்காரன் எஸ்ஐயை மூஞ்சி அடிச்சு உடைச்சான், அதிமுக போராட்டம் நடந்துச்சா, இல்லை பிஜேபிக்கு வாங்க நம்ம கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒன்று செய்வோம்னு சொன்னீங்களா? இல்லையே, போலீஸ்காரனும் வந்து கஞ்சாவில் கத்தி எடுத்து துரத்துறான், மணலி பக்கம் தண்டையார்பட்டில் மூஞ்ச உடைக்கலாம், அந்த பக்கம் கத்தி எடுத்து துரத்துறான் போலீஸ்காரங்கிற பொம்பளை போலீஸை அநாகரிகமாக பண்ணுறேன், என்ன புரட்சி தலைவர் வந்தால் சுட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புனா அவங்க துடிப்பாங்க, அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களும் அவர் பின்னாடி நின்னாங்க. இதெல்லாம் வரலாறு, என்ன எதிர்கட்சியாக நம்ம செயல்படுறோம், செயல்படவே இல்லை. நாம் இப்போ வரைக்கும் என்ன எப்படியாவது தலைவர் மோடியை ஏமாற்றி இந்த கட்சியை அபகரித்து இந்த சின்னம் நம்மளுதான் அப்படி வர்ற வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு பிறகு தான் இந்த அவங்களுக்கு நாலு சீட்டு, இந்த அவங்களுக்கு ரெண்டு சீட்டு தோக்கிற இடமா பார்த்து கொடுக்குது. அதற்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு ஒன்றும் நான் செயல் தலைவராக இருக்கணும்னா எனக்கு அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. தலைவர் மோடி இந்த மண்ணில் அப்படி அசிங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் படிப்படியாக கூட வந்துட்டு போகிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கூட என்ன சொன்னால் அவர்களாக போகட்டும், நாங்களாக போகிறோமா இல்லை நீங்களாக போகிறீங்களா இந்த மேட்டர்லாம் இல்லை. தேர்தலுக்கு முன்னால் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒத்துமையான அதிமுக வருமா வரலையா விட்டுருங்க. எங்களை நாடி வருகிற எல்லாரையும் ஒன்றிணைத்து
திமுகவுக்கு எதிராக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம். எனக்கு இப்போ என்ன நடக்க போகுது, நாட்டின் பிரதமர் யார், அடுத்த பிரதமர் உங்கள்கிட்ட வேட்பாளர் இருக்காரா, ஏன்னா சில பொண்ணைகள்லாம் சொன்னார் இல்லை, வேறு யாரோ சொன்னதான் எனக்கு கேள்வி. அடுத்த பிரதமருக்கு தகுதியானவர், ஏன்னா அமித்ஷாஜி சொன்னார் தமிழர் ஒருத்தர் வரணும், அடுத்த தமிழராக பிரதமர் வருவதற்கு எடப்பாடி தான் தகுதினு இப்படிலாம் உணர்ச்சப்பட்டு காமெடி பண்ணவங்களாம் இருக்காங்க அதிமுகவில். அப்போ நீங்கள் பிரதமர் வேட்பாளரா? அதனால் பிரதமர் வேட்பாளர் உள்ள பாரதிய ஜனதா கட்சியும் உலகம் போற்றும் உத்தம தலைவர் மோடிக்கா இல்லை ஸ்டாலின் சொல்வது உண்மையா? ஏன்னா 10 வருஷமாக சொல்லிட்டான், 2014 அஹூ மோடி இந்து தீவிரம் அஹூண்ணா, அப்புறம் 2019 அஹா மோடி அண்ணா கெட்டனே வந்த ஜனங்களை நீ திருப்பி 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 இதே போய் சொல்லுமா, மூணாவது ஜனங்க டே இவன் இத்தின் தடவை அவரை ஊண்ணா, அவர் செய்கிற காரியம் எல்லாமே தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இலங்கை தமிழர்கள் விஷயத்திலும் அத்துணையும் சிறப்பாக இருக்குது. இவர் வளர்ச்சி திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாநிலத்துக்கு, இதை இந்த கட்சிக்கு சொல்கிறாங்க, இதுக்கு மாநிலத்துக்கு ஒரு சிறிய சிறந்த இளைய தலைவரை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. ஆகையினால பாரதிய ஜனதா கட்சிக்கு போடும்னு மக்களை நினைக்க வைப்பது தான் எங்களுடைய வேலை, அதை நோக்கி போகிறோம். இந்த பாசிட்டிவ் வே இதுதான். இது என்ன இதுக்கு முன்னாடி ஃபார்முலா, திமுக அதிமுக குறை சொல்லும், அதிமுக திமுக குறை சொல்லும், திமுகக்கார ஊழல் வழக்கெல்லாம் அவன் ஆட்சிக்கு வரும்போது அப்படியே மங்கும் மங்கும் விடுவிக்கப்பட்டான் விடுவிக்கப்பட்டான், அதிமுக ஆட்சிக்கு வந்தானே அப்படியே கேஸெல்லாம் மங்கும் மங்கும் விடுவிக்கப்பட்டான் விடுவிக்கப்பட்டான். இது 50 வருஷமாக ஜனங்கள் பார்த்து வெறுத்து போயிருக்குதே. ஒரு நீதியான ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஆட்சி இல்லைன்னு கவலையில் இருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள். அப்படி கவலைப்படக்கூடிய எடப்பாடி அவர்கள் தினந்தோறும் இல்லை ஒரு போராட்டம் பண்ணி ஸ்தம்பிக்க வைக்கணும். ஒரே காரணம் நீ ரொம்ப தலையிட்டா உன்னோடைய குடநாடு கொலை வழக்கம் நான் நோண்டு வேணும். ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுகிறேன், குடநாடு என்னாச்சுன்னாரு ஸ்டாலின் அவர்கள் துடிச்சது, அந்த விஷுவல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் உள்ளுக்குள்ளே கோவம் இருக்குது, நான் நினச்சவங்களை காரி பண்ணுறோன்றது குடநாடு என்னாச்சு துடிக்கிறார். குடநாடுன்னு பேசினாலே எடப்பாடி என்னை பற்றி பேசினாலும் அவதூறு வழக்கு, எத்தனை பேர் மேலே அவதூறு வழக்கு போடுவீங்க, தொடர்ந்து ஒருத்தர் பேசினே இருக்கிறாரு. அதனால் எடப்பாடி அவர்கள் குற்றவாளினோ எடப்பாடி அவர்கள் இது செய்திருப்பாருன்னு கூட நான் அதை தலையிட வரல. கட்சியை பலவீனப்படுத்துவதும் கூட்டணியும் பலவீனப்படுத்த வேண்டும் என்ற அசைன்மெண்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் கொடுத்துருக்கிறார் என்ற நியாயமான சந்தேகம் எனக்கு இருக்குது. தம்பி நீங்கள் அபாண்டமாக சொல்கிறீங்க, எனக்கு உங்களை நம்ப முடியல பழனிசாமி அவர்களே. காரணம் என்ன, சட்டமன்ற தேர்தல் அப்போது உங்களுக்கு எவ்வளோ அந்த சொல்கிறாங்க அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி அமைச்சு கொடுத்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். பாரத பிரதமருக்கு தலையிட்டா அதுவும் பழனிசாமி அவர்களின் தாயை பற்றி ராஜா அவர்கள் அசிங்கமாக பேசுகிறதுக்காக முருகன் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது வந்து இறங்கி அடிக்கிறார் பழனிசாமி அவர்கள் தாயை பேசிக்கிட்டு. அவர் திண்டுக்கல் லியோனி ரேஞ்சுக்கு இறங்கி இந்த மாதிரி பெண்கள் அதான் இடுப்பு பற்றிலாம் அந்த மனுஷன் பேசுன்றா, இந்த மாதிரி பெண்களை கொச்சையாக அசிங்கப்படுத்துவது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு இறங்கி அடிச்சுட்டு போனார். அதனால் ஒரு நன்மை ஏற்பட்டிருக்குமோ ஏற்பட்டுருக்குது. அருண் பேர் ஜெயிச்சிட்டான் எப்படி ஜெயித்தான், அது எப்படி கொங்குமண்டலத்தையே ஜெயித்தான், கொங்குமண்டலத்தில் அங்கே இருந்த ஒரு சாதிய ரீதியான உணர்வுகளும் மக்கள் வந்து ஐயோ நம்ம வீட்டு பொம்பளை ஒருத்தர் இப்படி அபாண்டமாக தப்பாக பேசிட்டானுன்றதுனால அது எப்படி ஓட்டை ஆக்க முடியும், எப்படி மக்களை அணுகணும்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்துருப்போம்ல அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இந்த இஷ்யூ நடந்துருச்சு, ராஜா உளறிட்டாப்புல இந்த ராஜா விஷயத்தை எடுத்து நோத்து, இதனால் இந்த ரிசல்ட் வரும் அப்படியும் ஒருத்தன் இவங்க அமைச்சு கொடுத்துருப்பான்ல, இந்த உள்ளூர் விவகாரம் தெரிஞ்சவன், உள்ளூர் பல்ஸ் தெரிஞ்சவன், தமிழினர் மக்களின் பல்ஸ் தெரிஞ்சவன் சொல்லியிருக்கணும்ல. இதெல்லாம் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் இன்னும் சொந்தமாக 4 வருஷம் ஆட்சி நடப்பதற்கு பாரத பிரதமர் உங்களுக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தவர், நன்றி விசுவாசம் இருக்கணும்ல. சரி, அந்த சட்டமன்ற தேர்தலில் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி அமைச்சோம், இப்போ கூட சொல்கிறேன் சில விஷயங்கள் நடந்தது பிரம்மாண்டமாக, அதை நான் திருப்பி சொல்லிட்டு அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலில் நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஒன்று சில நடந்தது அருமையாக இருந்தது, அதன் காரணமாக தான் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்து நான் கொடுத்த முழு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர், தேங்க் காட், நல்ல வேலை எனக்கு இப்போ பரவாயில்ல சந்தோஷம், ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கும் ரைட். இடைத்தேர்தலில் நிற்கும் போது ஈரோட்டில் என்னம்மா அந்த தம்பியை துன்புறுத்திட்டீங்க, யாரை, எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தம்பியை, அவருக்கு அரசியல் தெரியல, நெருக்கடி கொடுக்குறது, அங்கே மொழி தெரியாது, யாருக்கு தெரியுமோ அவங்க நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்கிற வெர்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். உழவு பிரியன்னா மத்திய உழவு பிரியன்னா சொல்லுவோம், இங்கே நடந்துச்சா சார், இங்கே நடந்துச்சு, ஆமாம் அப்படி தான், சரி இது நடந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் சேர்த்தா மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இதெல்லாம் உழவு பிரிய சொல்லாது, அது அரசியல் மண்ணுக்கானவனா மக்களுக்கான, இது என் மண் என் மக்கள்னு நான் நினைக்கிறேன், இந்த இனத்திற்கான விடுதலைக்காக போராடுற இதெல்லாம் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, காலம் வரும்பொழுது என்னுடைய வேகமும் என்னுடைய வீரியமும் உங்களுக்கு புரியும். ஆமாம், அப்போது இடைத்தேர்தல் என்ன சொல்கிறீங்க, தனியாக ஒரு கூட்டணி முற்போக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு பேனர் அடிச்சுட்டு அது டெக்னிக்கல் ஏறணும் இல்லை டைப்பிக்கல் ஏறணும் சொல்ல முடியுமா, சொல்லலாமா, அப்படி அசால்ட்டாக நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பிஜேபிக்காரன் கை சும்மினாக்குறோம், அவ்வளோ விவரம் தெரியாதவன் அண்ணாமலை தம்பிக்கு விவரம் தெரியாதவரை வந்தார், இப்போ நீங்கள் அவருக்கு தெரிஞ்சது கூட ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணின்னு வராரு, அப்புறம் அன்னைக்கு தெரியல, அதே தம்பி கருப்பு டிஷர்ட் இன்னும் என் கண்ணில் இருக்குது, ஏர்போர்ட்டில் போகும்போது கேட்குறாங்க நிருபர்கள், என்னங்க இந்த மாதிரி ஒரு இன்னமும் முன்னேற்ற கூட்டணி ஒன்று போட்டார்,
இப்போ மாறிடுச்சு இல்லை அப்படின்றாரு. அந்த ஆன்சரே எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு மாநில தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தம்பி தெரியாது, ஏன்னா அரசியல் தெரியல. கடுமையாக அங்கேயும் எதிர்த்துருக்கணும், அங்கேயும் எதிர்த்துருக்கணும். நான் 5 மாதம் ஒதுக்கணத்தில் அதுவும் ஒரு காரணம், இன்னும் 2-3 காரணம். நான் எப்பா என்னை விட்டுருங்க, நான் அமைதியாகிறேன்னு செயல் தலைவரே நான் வேணாண்டா எப்பா சாமின்னு ஒதுங்கினேன். ஏன்னா நான் சும்மா இங்கே விளையாடணும் இல்லை, என் வாழ்க்கையே அர்ப்பணித்து என் வருமானத்தை இழந்து கிட்டத்தட்ட 6வது ஆண்டாக வெற்றிகரமாக நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஹார்ட் ஒர்க்கு சும்மா இல்லை. யார்கிட்ட கேட்கணும்? தலைவர் மோடிகிட்ட கேட்கணும், வேறு யார்கிட்ட கேட்க முடியாது. வேறு யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது, தலைவர் மோடிகிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்டுவாங்க. உழைத்திருக்கிற அந்த இயக்கத்திற்காகவும் என் தலைவருக்காகவும் எனக்கு உரிமை இருக்குது. நான் இப்போவும் என் தலைவரை என் மண்ணில் நீ வீழ்த்தவே முடியாது, வீழ்த்தக்கூடாது. இந்த முத்துவேல் கருணாநிதியின் அந்த 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 கிரிமினல் பொலிட்டிக்கல் மூ எனக்கு தெரியுன்றதுனால என் தலைவரை காப்பதற்காக பேசுகிறேன். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஏன் நாளைக்கே சேர்ந்துக்கூடாது? திட்டி காரியம் வச்சுக்கோங்க சின்னம்மா அவர்களே, ஓபிஎஸ் அவர்களே, டிடி அவர்களே, ஆனால் அரவணைத்து ஏதோ ஒரு அமைக்கப்பட பேசி தலைவர் மோடி சொல்வதனால் கட்சியை நான் அந்த அம்மாட்ட கொடுத்துட்றேன். அம்மா நீங்களே திருப்பி ஜெயிக்க வச்சு எனக்கு திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுங்கம்மா முதலமைச்சரா, இதெல்லாம் பேசிக்கலாமே. இதெல்லாம் ஒரு நொடிப்பொழுது நடக்குது. வெற்றி பெறலாம், வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆகையினால் நீங்கள் அத்துணை பெரும் ஒத்துழைங்கள் என்று உங்களை, அதாவது இதை சிந்தித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் நிச்சயம் நான் அடுத்த வீடியோ இன்னும் விளக்கமாக தருகிறேன். நன்றி, வணக்கம்.